இருக்கிற எல்லா சங்கத்தையும் ஒன்னா சேர்த்து அவனை மொத்தமா காலி பண்ணிட்டேன். இனிமே சிம்புவுக்கு ரெட் கார்டு போட்டாச்சு. தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் சங்கம் முடிவு பண்ணிருக்கோம். திரும்ப வரமாட்டேன் தானடா ஆட்டம் போட்டீங்க. திருப்பி வந்துட்டேன். இனிமே என் ஆட்டம் வெறி தனமா இருக்கும். I'm back. இப்போ எஸ்டிஆர், அதுக்கு முன்னாடி சிம்பு, அதுக்கு முன்னாடி சிலம்பரசன். தன்னோட விருப்பத்துக்கு ஏற்றது போல பெயரை சிம்பு மாற்றிக்கிட்டாலும் அவர்கிட்ட மாறாத ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் எதையுமே வெளிப்படையாக பேசுறது. இதனால் தனக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சாலும் மனம் திறந்து பேசுவார் சிம்பு. இதுதான் சிம்புவோட அக்மார்க் அடையாளம். லிட்டில் சூப்பர் ஸ்டாராக அறிமுகமானதில் இருந்து இன்னைக்கு பெரிய ஸ்டாராக வலம் வருவது வரைக்கும் தமிழ் சினிமாவில் சிம்பு ஒரு தனி அடையாளம்தான். சில வருடங்களாக அவர் நடிக்காமல் இருந்தபோதும் கூட அவரை விட்டு அவருடைய ரசிகர்கள் பிரியாமல் இருந்ததை பார்த்து பல நடிகர்கள் குறிப்பிட்டு பேசியிருக்காங்க. முதல்ல டி ராஜேந்தருடைய மகனாக அவர் திரைத்துறையில் அறிமுகமாகி இருந்தாலும் அந்த அடையாளம் சிம்புவுக்கு கொஞ்ச காலத்துக்கு தான் உதவியாக இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தந்தைக்கும் மேலே செல்வாக்கு நிறைந்தவராக உச்சத்துக்கே வந்திருக்காரு. அப்பாவால் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சிம்பு காதல் அழிவதில்லை படம் மூலமாக தனித்த நாயகனாக முகம் காட்டத் தொடங்கினார். அதுக்கப்புறம் பல படங்கள் அவருக்கு வெற்றியாக அமைஞ்சது. வெற்றி எந்த அளவுக்கு சிம்புவுக்கு கிடைச்சதோ அதே அளவுக்கு வம்பும் அவரோட வாழ்க்கையில் வலை போல பின்னி கிடந்துச்சு. அதில் காதல் தோல்வி, படப்பிடிப்புக்கு சரியாக வர்றதில்ல, இந்த ரெண்டும் தான் முக்கியமாக பேசப்பட்டது. ஆனால் அதையும் கடந்து சிம்பு இன்னைக்கும் திரைத்துறையில் மறுக்க முடியாத ஒரு நடிகராக துணிஞ்சு நிற்கிறாரு. சிம்புவோட 5 சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சாப்பாட்டு பிரியர் சிம்பு. சிம்பு விதவிதமாக சாப்பிட்றதுல அதிக விருப்பம் உள்ளவர். அதுவும் அவருக்கு பிரியாணினா அவ்வளவு ஒரு பிரியம். சில நாட்களில் அவர் காலை உணவாகவே பிரியாணியை சாப்பிடும் அளவுக்கு பிரியாணிக்கு அடிமையாகி இருந்தார். பிரியாணி வகைகள்லேயே சிக்கன் பிரியாணி தான் சிம்புவுக்கு அதிகமாக பிடிக்கும். ஒருவேளை படப்பிடிப்பு நடக்கிற இடங்களோட பக்கத்தில் நல்ல பிரியாணி கடை இருந்துச்சுன்னா அது சிம்புவுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அந்த பிரியாணியை சுவைத்து விடுவார். இதை அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. ஹாலிவுட் பிரியர். தமிழில் தர லோக்கல் அளவுக்கான படங்களில் சிம்பு நடிச்சிருக்காரு. அதை அவர் தனது பாணியாகவே வச்சிருக்காரு. அதை அவர் எப்பவுமே தாழ்வாக நினச்சதே கிடையாது. ஆனால் தன் படங்கள் எப்படி இருந்தால் என்ன, அவர் விரும்பி பார்க்குறது என்னவோ ஹாலிவுட் படங்களை தான். த காட்ஃபாதர் படத்தோட நாயகன் ஆல் பாசினோ மற்றும் த பக்கெட் லிஸ்ட் படத்தோட நாயகன் மோர்கன் ஃப்ரீமேன் ஆகியோரோட வெறித்தனமான ரசிகர் தான் சிம்பு. ஹாலிவுட் படம் ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு முதல் நாள் முதல் ஷோவிலேயே போய் உக்காந்து பார்த்துருவார். தமிழ் சினிமான்னு வந்துச்சுன்னா அவர் தல ரசிகர். அஜித் விஷயத்தில் அவர் ரசிகர் மட்டும் இல்லை, அவரது வாழ்க்கை பாணியையும் தான் தன் வாழ்க்கையில் தரமாக கடைப்பிடிச்சிட்டு இருக்கார். நண்பர்கள் நிறைந்த வாழ்க்கை. சிம்புவோட பலமே அவரோட நண்பர்கள் தான். சின்ன வயசில் இருந்தே தன்னுடன் பழகிய நண்பர்களை இப்போ பக்கத்திலேயே வச்சிருக்காரு சிம்பு. அதில் சாத்தப்பன், மகத் மற்றும் தீபன், இவங்க மூணு பேர் தான் சின்ன வயசில் இருந்தே நண்பர்கள். எந்த நேரமும் சிம்பு கூடையே இருக்க நண்பர்கள் யாருன்னு ஒரு பட்டியல் போட்டால் அதில் நிச்சயமாக இந்த மூணு பேரும் இருப்பாங்க. இதில் மகத் மட்டும் சிம்பு கூட பல பயணங்களில் அதிக நெருக்கமாக இருக்கார். பல திறமைகளை கொண்டவர். பாடுவார், இசையமைப்பார், இயக்குனர் அனுபவம் கூட உண்டு. இதை மீறி பெரிய அடையாளம் என்னன்னா நடிகர். கௌதம் மேனன் சிம்புவை பாலிவுட் அளவுக்கு பெரிய நடிகராக வர வேண்டியவர்னு சொல்லுவார். இவரை போலவே தம்பியையும் இசைத்துறையில் கொண்டு வரணும்னு விருப்பப்பட்டார் சிம்பு. தங்கை அப்படின்னா ரொம்ப உயிர்.
திருமணம் முடிஞ்சு தங்கை மறு வீட்டுக்கு போன அன்னைக்கு பிரிவை தாங்க முடியாமல் சிம்பு நைட் ஃபுல்லாக அழுததா ஒரு செய்தி உண்டு. அந்த அளவுக்கு பாசமுள்ள நெஞ்சம் கொண்டவர் தான் சிம்பு. இளம் தலைமுறையில் பல இசையமைப்பாளர்களை சிம்புவுக்கு பிடிக்கும். முதல்ல யுவன் சங்கர் ராஜா, இப்போ அனிருத். முன்னாடி சிம்புவும் அனிருத்தும் இணைந்து தயாரித்து வச்சிருந்த பாடல் ஒன்று லீக் ஆகி பெரிய சர்ச்சையை கிளப்பிச்சு. அப்போது கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காமல் நான் மட்டும்தான் எல்லாத்துக்குமே காரணம், அனிருத்துக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்புமே கிடையாது அப்படின்னு சொன்ன பெரிய மனசுக்காரர் தான் சிம்பு. ஆல் டைம் ஃபேவரட்ஸ். நிறைய பேரை பிடிக்கும், பலர் மேலே அன்பு உண்டு. ஆனால் அதில் எல்லாம் தலையானவர் ரஜினிகாந்த். சிம்புவோட ஆல் டைம் ஃபேவரட் யாருன்னா அது ரஜினி தான். அவர் சூப்பர் ஸ்டார், இவர் லிட்டில் சூப்பர் ஸ்டார். அதனால தான் தர்பார் படத்தை முதல் நாள் முதல் காட்சியில் போய் உக்காந்து பார்த்தாரு சிம்பு. ரஜினி நடிப்பில் வெளியான அண்ணாமலை படத்தை ரீமேக் பண்ணி நடிக்கணும் அப்படிங்கிறது சிம்புவோட பல கால கனவு. அதை அவர் பல பேட்டிகளில் குறிப்பிட்டு பேசியிருக்காரு.